வணக்கம் மாணவர்களே, மேம் வந்து ஓரளவு எல்லா லெசனையும் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட் நடக்க போகுது. செப்டம்பர் நமக்கு வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு எப்போ அப்படின்னா செப்டம்பர் 23 மிட்டம் டெஸ்ட்டு. அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ ரிவிஷன் சொல்லி ஹெட்டிங் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மனப்பாட பகுதி பார்த்துருக்கேன், ஓகேவா? மனப்பாட பகுதி பார்த்தீங்கன்னா இனியவை 40 அப்படின்னு ஒரு குறள் ஏற்கனவே மேம் நடத்தினதான், திருப்பி ஒரு திருப்பி அகைன்ஸ் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிக மானமுன் இனிதே, எழுத்துணை யானும் இரவாது தான் ஈதல், எத்துணையும் ஆற்ற இனிதே. ஓகே, வச்சுருக்கீங்களா? இந்த மனப்பாட பகுதி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சம்மந்தமான நம்ம செய்தியை நான் உங்களுக்கு பொருளாக்கத்தையும் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, கற்றவர்களின் முன் தான் கற்ற கல்வியை கூறுதல் இனிமையானது, அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது, எள்ளளவு சிறியதாயினும் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையுமே விட இனிமையானதாகும். ஓகேவா? இந்த பாடல்லேருந்து இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூதஞ்சேந்தனார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நடத்தினதுதான். இந்த மனப்பாட பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா, கற்றார் முன் என தொடங்கும் இனியவை 40 என்ற குறளில் இனித என்று முடியும் குரலை எழுதுக அப்படின்னு மேம் கொஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த 4 லைனையுமே நீங்கள் எழுதணும். ஓகேவா? அந்த 4 லைனையுமே நீங்கள் கரெக்டாக அந்த சென்டென்ஸில் எழுதணும். மேலே 4 சொற்கள் இருக்கும், அடுத்த 4 சொல், அடுத்த 4, கடைசியாக பார்த்தீங்கன்னா 3 சொற்கள் தான் வரும். ஓகேவா? அந்த அடிப்படையில் தான் இந்த இனியவை 40 நீங்கள் எக்ஸாமில் எழுதணும். நீ கொஸ்டின் ஆன்சர் மாதிரி பாராகிராஃப் மாரிலாம் நீங்கள் எழுதக்கூடாது. ஏன்னா மனப்பாட பகுதிக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதன்படி தான் இப்போ விடுமுறை விண்ணப்பம் எப்படி எழுதணும், அனுப்புனர் பெறுநர் பொருளை போட்டு எழுதணும்ல, அதே மாதிரி தான் மனப்பாட பகுதியும் நம்ம எழுதணும். கொஸ்டின் மாதிரி எழுதக்கூடாது. ஓகே வச்சுக்கிட்டீங்களா? மறக்காமல் இதை படிச்சுங்க. இதனுடைய பொருள் பாருங்களே, மிக்கார் அப்படின்னா அறிவில் மேம்பட்டவர், எல் துணை அப்படின்னா எல் அளவு, எத்துணையும் அப்படின்னா என்னது எல்லாவற்றிலும், மாண்பு அப்படின்னா பெருமை, மாண்பு அப்படின்னா பெருமை. ஓகே வச்சுருக்கீங்களா? இந்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிவிஷன் தமிழ் நோட்டில் போட்டுட்டு இனியவை 40 போட்டு இப்போ மேம் அனுப்பியிருக்கதை அப்படியே நீ பார்த்து எழுதக்கூடாது. நீனா என்ன பண்ணுறீங்க, படித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு இந்த 4 லைனையும் பார்க்காம எழுத இப்போயிருந்தே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தேர்வில் எழுதுறதுக்கு உனக்கு இனிமே எளிமையாக இருக்கும், மிஸ்டேக் வராது, ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஓகே வச்சுருக்கீங்களா? இது இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா புக் எக்ஸசைஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் எழுதுக, அடுத்தது ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள் எழுதுக, அதே மாதிரி மிக்காரை என்ற சொல்லின் எதிர்ச்சொல். ஏற்கனவே நாம லெசன் நடத்திருக்கும் போதே உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், பொருள் குறுக எதிர்ச்சொல் சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுகலாம் நான் மேம் எழுதி போட்டிருக்கேன். அதை அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாகவே இப்போ இன்றைக்கி என்ன நடத்திருக்கேன் அப்படின்னா, சான்றோர் மொழியில் இனிவை 40 இந்த மனப்பாட பகுதி எழுதியிருக்கேன் அப்படின்னா, இதை மட்டும் நீங்கள் படிக்கக்கூடாது, புக்கை எடுத்து புக்கில் உள்ள எக்ஸசைஸையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா சொல்லக்கூடீங்களா? மறக்காமல் இது மனப்பாட பகுதி விளையாட்டுனமாக இருக்காமல் விளையாடும்போது விளையாண்டுக்கணும், படிக்கிற நேரத்தில் படிக்கணும். ஓகே வச்சுருக்கீங்களா? கவனமாக இருந்து மனப்பாட பகுதி படித்து எழுதி பாருங்கள். இன்றைய வகுப்பு இதோட முடிஞ்சிச்சு, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி மாணவர்களே.